நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறும் அடுத்த பாடல் இன்றும் வருங்கொள். பாடியவன் உறையூர் இளம்பொன் வாணிகனார். திணை கரந்தை. கரந்தை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பகைவனால் கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்டு வருதல். துறை கையறு நிலை. தலைவன் இறந்த பின்னர் அவன் பெருமையை கூறி வருந்துதல். பாடல். பரலுடை மருங்கி பதுக்கை சேர்த்தி, மரல் வகுந்து தொடுத்த செம்பூங் கண்ணியொடு, அணிமயிற் பீலி சூட்டி பெயற்பொறித்து, இனி நட்டனரி கல்லும் கன்றொடு கரவை தந்து பகைவர் ஓட்டிய நெடுந்தகை கழிந்தமை அறியாது, இன்றும் வருங்கொள் பாணரது கடும்பே. விளக்கம். பகைவர்கள் தலைவனினுடைய ஊரில் இருந்த பசுக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு சென்று விடுகின்றனர். அதன் பிறகு தலைவன் பகைவர் ஊருக்கு சென்று பகைவரோடு போரிட்டு அந்த பசுக்களை மீட்டு கொண்டு வராரு. அப்படி மீட்டு கொண்டு வருகின்ற வழியில் பகைவரின் அம்புபட்டு இறந்து போறாரு. இறந்த தலைவனுக்கு அவனுடைய பெயரையும் பெருமையையும் பொறித்த ஒரு நடுகளை வந்து அமைக்கிறாங்க. அந்த நடுகளை மயில் தோகையையும் பூ மாலையையும் சூட்டி அலங்கரிக்கிறாங்க. அதை கண்ட புலவர் வந்து பாடுறாரு. என்ன அப்படின்னா, எப்படி அப்படின்னா, இந்த தலைவன் உயிரோடு இருந்த பொழுது பாணர்களுக்கு வந்து பெருமளவில் வந்து உதவி செய்தான். இப்போ அவன் இறந்து விட்டான். அவனுக்கு வந்து நடுகள் அமைத்திருக்கிறார்கள். அவன் நடுகள் ஆகியது அந்த பாணர்களுக்கு தெரியுமோ என்னவோ? அவன் இறந்த செய்தி தெரியாமல் பாணர் கூட்டம் அவனை காண வருமோ? அப்படி வந்தால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்களோ என்று இறங்கி புலவர் உறையூர் இளம்பொன் வாணிகனார் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். நன்றி. வாழ்வு வளமுடன்.